ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா பி இன்க்ரீஸ்டு, லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக டாக் எல்லாமே போய்கிட்டு இருக்கு சரிங்களா. ஃபார்மர் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி ரீசெண்டாக இதை பற்றி பேசியிருக்காரு சரிங்களா. ஸோ 1000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணணும் 543லேருந்து. ஸோ கரெக்டாக 543 இருக்கு, 543லேருந்து 1000 சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவர் பேசியிருந்தார். அண்ட் அதை பேஸ் பண்ணி ராஜ்யசபா ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா அதாவது அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இதை பற்றி பேசுறதா ஆர்டிகல் 81 சரிங்களா. நம்ம ஆர்டிகல் 81 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 550 மேலே இருக்கக்கூடாது எலெக்டட் மெம்பர்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா. நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, எலெக்டட் மெம்பர்ஸில் 550 மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதில் 20 வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா, அப்போ மீது 530 வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து ரெப்ரசென்ட் ஆகணும். 28 ஸ்டேட்ஸ்லேருந்து 530 வந்து ரெப்ரசென்ட் ஆகணும், 20 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ரெப்ரசென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 81 சொல்லுது சரிங்களா. அட் ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 சரிங்களா, அந்த 543 ஸ்ட்ரென்த்தில் 530 வந்து ஸ்டேட்ஸ்க்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 13 மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து இருக்காங்க. ஏன் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து 20லேருந்து 13 குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்தளவுக்கு பாப்புலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சீட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 81 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ரேஷியோ பிட்வீன் தி நம்பர் அண்ட் தி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு ஸ்டேட்டில் பாப்புலேஷன் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணால் சீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் சேம் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் சரிங்களா, அதையும் கன்சிடர் பண்ணணும். அந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓரளவுக்கு நார்மலாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குவலாக ரெப்ரசென்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த லாஜிக் வந்து அப்ளை இல்லை சின்ன ஸ்மால் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பாப்புலேஷன் லெஸ் தென் 60 லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இல்லை சின்ன இஷ்யூ இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 81 என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் அதாவது ஒரு சீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சென்சஸ் என்ன பப்ளிஷ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆர்டிகல் 81ல. ரைட். வென் வாஸ் இட் சேஞ்ச், கடைசியாக எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா வந்து ஆல்வேஸ் எப்போ ஸ்டார்டிங்லேருந்து 543 இருந்தது கிடையாது சரிங்களா. ஸோ ஒரிஜினலாக ஆரம்பத்தில் வந்து ஆர்டிகல் 81 என்ன சொல்லிச்சு அப்படின்னா, லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் வந்து 500 மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தது நம்மளோட ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லோக்சபா கான்ஸ்டியூட் ஆச்சுட்டு 1952ல. ஸோ அதில் வந்து எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 497 சரிங்களா, 499 உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோகேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் இந்த லோயர் ஹவுஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாப்புலேஷனை மாற்றி மாற்றி கடைசியாக வந்து 1971 சென்சஸ் சரிங்களா, 1971 சென்சஸ் வரைக்கும் அந்த சென்சஸில் எப்படி பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டை மாற்றி மாற்றி இந்த 543 கொண்டு வந்தாங்க. 1971 அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரியாக அந்த இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 1981 சென்சஸ்லேருந்து சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணல சரிங்களா, அலோகேட் பண்ணலை. டெம்பரரி ஃப்ரீஸ் வந்து எப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 பண்ணிட்டாங்க. டீலிமிட்டேஷன் வந்து அன்டில் 2001 சென்சஸ் வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டெம்பரரியாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த பாப்புலேஷன் டு சீட் ரேஷியோ அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டேட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுக்கலை. ஸோ அப்போ நிறைய பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்கு நிறைய சீட் போயிடும் சரிங்களா. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ் ஸ்பெஷலாக சொல்ல போனால், சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் நார்த்தன் ஸ்டேட்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் அதிகமாக போயிடும், சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து குறைஞ்சி போயிடும் சரிங்களா லோக்சபாவில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் அப்படிங்கிறதுனால, இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி டைமில் 1976 சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. டைம் டு டைம் ஒரு ஒரு சென்சஸுக்கு அப்புறம் எத்தனை சீட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டெம்பரரியாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, 2001 முடியுது. ஸோ 2001 என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அனதர் அமெண்ட்மெண்ட் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டீலிமிட்டேஷன் வந்து அன்டில் 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் 2026 வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் அகைன் வந்து இதை என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அன்டில் அதாவது 2026 படி இந்த பாப்புலேஷன் க்ரோத் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இதோட த்ரௌட் இந்தியா அதாவது இந்தியா ஃபுல்லாக என்ன பார்த்தீங்க, ஒரு யூனிஃபார்ம் பாப்புலேஷன் க்ரோத் வந்துடும் சரிங்களா. ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அன்இவன் குரோத்லாம் இருக்காது. ஸோ யூனிஃபார்ம் குரோத் வந்துருச்சு அப்படின்னா,
அப்போ ஒரே வந்து டிலிமிட்டேஷன் பண்ணி சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ரைட். ஸோ இப்போ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னும் சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீஸை வந்து எடுத்துட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஈச் எம்பி ஒரு எம்பியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி 16 to 18 lakh இந்தியன்ஸுக்கு ஒரு எம்பி இருக்காங்க சரிங்களா. ஸோ இத்தனை 16 to 18 lakh பீப்புள் வந்து ஒரே ஒரு எம்பி வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது சரிங்களா. ஸோ அவங்களோட டச்சிலே இருக்க முடியாது. 16 to 18 lakhs பீப்புள் கூட நம்ம டச்சில் இருக்கணும் ஒரு எம்பியா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்ற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1971 சென்சஸ் அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 55 crore இருந்தது. ஸோ அப்போ 543 seat வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே போயிடுச்சு சரிங்களா. ஸோ 120 crores கிட்ட போயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் அதே 543ங்கிறது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. அட்லீஸ்ட் 1000 மேலே இருந்தால் டபுள் சீட்ஸும் டபுள் ஆனால்தான் கரெக்டாக இருக்கும். பாப்புலேஷன் டபுள் மேலே ஆயிடுச்சு ரைட். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை இப்போ பண்ணி இந்த ஃப்ரீஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 1000 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ரைட். ஸோ டோட்டல் சீட்ஸ் ரிமைன் சேம், அதாவது 1970 சேமாக இருக்கிறதுனால ஸ்டேட்ஸ் இன் நார்த் இந்தியா அவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சரிங்களா. மொத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நார்த் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சதர்ன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமானதுனால அண்டர் ரெப்ரசன்ட் சரிங்களா. அவங்க ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகலை, மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா ஒரிஜினல் ப்ரொவிஷன் அதுகள் 81 படி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் இதெல்லாம் ஹைலி பாப்புலேட்டட். ஸோ இந்த சீட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாமே நிறைய சீட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால சில சீட்டை வந்து லாஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. இதுதான் நம்மளோட எஃபெக்ட் ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் சரி. ஸோ கேரளா சிஎம் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு வார்த்தை, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் வந்து எல்லாமே சலுகைகள், ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா சலுகைகள். ஸோ அந்த சலுகைகள் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் ரைஸ் பண்ணியிருந்தாரு சரிங்களா. ஸோ கேரளா சீஃப் மினிஸ்டர் பண்ணதுனால இது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் ஆர்டிகல் 105 and 194. ஆர்டிகல் 105 வந்து லோக்சபாவுக்கு, ஆர்டிகல் 194 வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கான ப்ரிவிலேஜஸ் சரிங்களா. ஸோ இவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ரைட்ஸ், இம்யூனிட்டிஸ், எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது சரிங்களா. பார்லிமெண்ட்டோட 2 மெம்பர்ஸ்க்கு இதெல்லாமே இருக்குது. அண்ட் இதோட சேர்த்து இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த கமிட்டியில் உள்ள மெம்பர்ஸ் சரிங்களா ஸ்பீக் பண்ணுவாங்க இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, லைக் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் மினிஸ்டர்ஸ் சரிங்களா. இவங்களாம் வந்து அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் மெம்பராக இல்லைனாலும் இவங்க வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து அப்ளிகபிள் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அவர் ஒரு இன்டெகிரல் பார்ட்டி தான் பார்லிமெண்ட்ல, பட் அவருக்கு எந்த ஒரு ப்ரிவிலேஜஸும் கிடையாது. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு படிப்பீங்க சரிங்களா. ராஜ்யசபா, லோக்சபா அண்ட் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க இல்லைங்களா. ஸோ அப்படி படிக்கும்போது பிரசிடென்ட்டும் ஒரு இன்டெகிரல் பார்ட்டி தான் பார்லிமெண்ட்ல, பட் அவருக்கு எந்த ஒரு ப்ரிவிலேஜஸும் இல்லை ரைட். ஸோ அந்த பார்லிமெண்ட் வந்து இந்த ப்ரிவிலேஜஸ் வந்து என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குன்றது இது வரைக்கும் குவாலிஃபை பண்ணவே இல்லை சரிங்களா. ஸோ இன்ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே ஒரு கன்வென்ஷன்ஸ் தான், அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கு சரி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரிவிலேஜஸ் வந்து வச்சுருக்காங்க, ப்ராப்பராக வந்து ஒரு கோடிஃபை பண்ணவே இல்லை இந்த இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ப்ரிவிலேஜஸ் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன பார்த்தா இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ், ஒரு மெம்பருக்குன்னு தனித்தனியாக ஒரு மெம்பராக இருந்தால் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் சரிங்களா. ஸோ மெம்பர்ஸ் அந்த குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவர் என்னென்ன பேசலாம் சரிங்களா, பேசுறதுக்கான உரிமை இருக்குது. ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட், அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, மெம்பராக இருக்க வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸம்ஷன் ஃப்ரம் அட்டெண்டன்ஸ் ஆஸ் ஜூரர்ஸ், அதாவது விட்னஸாக கோர்ட்டில் போகிறது சரிங்களா, அவரை கோர்ட்டு கொண்டு போய் க்வெஷ்சன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக சரிங்களா. கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, டிபேட்ஸு, ப்ரெசிடிங்ஸு இதெல்லாமே பப்ளிஷ் பண்ணலாம் அவங்க சரிங்களா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு சரிங்களா. மெம்பர்ஸ் அவுட் சைட், அதாவது
இந்த பிரிவிலேஜ் யாரெல்லாம் பிரீச் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணலாம். சோ இந்த பிரிவிலேஜ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இல்ல ரைட். சோ இந்த பிரிவிலேஜஸ் இதுல முக்கியமான விஷயம் கேரளா சிஎம்ஓட கேர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் இன் கோடிஃபைட் சரிங்களா. என்னென்ன பிரிவிலேஜஸ் இருக்கு அப்படிங்கறது இது வரைக்கும் தெளிவா சொல்லல, அது ஒரு கன்வென்ஷனாவே இருக்கு. அதை யூஸ் பண்ணி எம்பிஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை என்ற அந்த திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து தலையிடுறாங்க, இது வந்து சரியா செய்யல அப்படின்னு அவரோட கன்சர்ன் வந்து வந்திருக்கு. அதனாலதான் இந்த இஷ்யூ வந்து நியூஸ்ல வந்திருக்கு. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவிலேஜஸ் கோடிஃபை பண்ணலாம் ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட், அமெரிக்க அதிபர் வந்து அந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேறிருக்கு காங்கிரஸ்ல சரிங்களா. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் இப்ப இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அவர் வந்து இம்பீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ரைட். ஹவுஸ் டெமோக்ராட்ஸ்ல வந்து போயிடுச்சு, காங்கிரஸ்ல வந்து பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்டர்ஸ் ஹவுஸ்ல வந்து பாஸ் ஆகல சரிங்களா. ஸோ இதை பத்தி பார்க்கலாம் நம்ம. இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அமெரிக்காவில் வந்து இம்பீச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூசியேஷன் சரிங்களா. இவர் வந்து சரியா பண்ணல, அதாவது சிமிலர் டு கிரிமினல் சார்ஜ், இவர் வந்து இந்த பதவிக்கு சரியில்லை, இவர் வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள இம்பீச்மெண்ட் பண்ணலாம். பட் இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது சரிங்களா. இந்தியாவில் இருக்கிற பிரசிடென்ட்டை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் அரசியலமைப்பு மீறினால் மட்டுமே இந்தியாவில் உள்ள பிரசிடென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். அமெரிக்காவில் அப்படி இல்லை, அக்யூசியேஷன் ஒரு கிரிமினல் சார்ஜ், ஒரு தவறு செஞ்ச மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா காங்கிரஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டு. ஸோ அதனால இம்பீச்மெண்ட் அங்கே வந்து நிறைவேறிட்டாலும் பிரசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது சரிங்களா. இந்தியாவில் அப்படி இல்லை, பார்லிமெண்ட்டில் வந்து மோஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரசிடென்ட் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதவியை விட்டு போயிடுவார் சரிங்களா ரைட். ஸோ யூஎஸ் காங்கிரஸ் அங்கே எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 435 மெம்பர்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி ஜஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் ப்ராசஸ் வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த மோஷன் ஆஃப் இம்பீச்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா செனட் அதாவது மேலவைக்கு போவோம், அங்கே 100 மெம்பர்ஸ் சரிங்களா. நம்மளை மாதிரி கிடையாது, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லோக்சபான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க, அப்படின்னா காங்கிரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நம்மளோட ராஜ்யசபா வந்து அங்கே என்ன சொல்லுவாங்க செனட்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜ்யசபாவில் வந்து அங்கேயே சீட்டு வந்து எம்எல்ஏ சீட் எப்படி இருக்கும் அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை, 50 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேட்டுக்கு 2 சீட்டு செனட்டில். ஸோ மொத்தமாக 50 ஸ்டேட்ஸுக்கு 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த இடத்துல சீஃப் ஜஸ்டிஸும் உள்ளே இருப்பாங்க இந்த செனட்டில். ஸோ அவர் முன்னாடி தான் இந்த ட்ரையல் எல்லாமே போகும். அங்கே வந்து என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா செனட்லேயும் 2/3 மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகணும் சரிங்களா. பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிரசிடென்ட் வந்து ஒன்ஸ் கன்விக்டட் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமைனிங் இருக்கிற பீரியடுக்கு வந்து பிரசிடென்ட் பதவியில் இருப்பாங்க சரிங்களா. ஸோ 3 பிரசிடென்ட்ஸ் இது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து இம்பீச் பண்ணியிருக்காங்க, பட் யாருமே ஆஃபீஸ்லேருந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதில்லை சரிங்களா ரைட். ஆண்ட்ரூ ஜான்சன் பார்த்தீங்கன்னா 1868, பில் கிளின்டன் 1998 அண்ட் கரண்ட் ஆயப்போ டொனால்ட் ட்ரம்ப் 2019ல் சரிங்களா. சார் இந்த இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரைட். இந்தியாவில் இம்பீச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பிரசிடென்ட்டை இம்பீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்ட்ரீம் ஆர்டருக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்லி சரிங்களா. ஒரே ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சரிங்களா. ஆர்டிகல் 61 படி இந்திய அரசியலமைப்பை மீறினால் மட்டுமே இந்தியாவில் உள்ள பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். ஒன்லி அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எந்த கிரவுண்ட்லையும் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை, ஒரு கிரிமினல் சார்ஜ் மாதிரி இவன் எந்த தப்பு பண்ணிட்டான் அந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் இந்த தவறான டிசிஷன் எடுத்துட்டாரு அதை எடுத்துட்டாருன்னு சொல்லி கூட இம்பீச்மெண்ட் பண்ணலாம். இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அந்த மோஷன் பிரசிடென்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸில் எந்த ஹவுஸில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டான இந்த ரெசல்யூஷன் கொண்டு வர்றதுக்கே 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸில் 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணால் மட்டுமே அந்த சார்ஜஸ் வந்து கொண்டு வர முடியும் ஹவுஸில் சரிங்களா. இந்தியாவோட அதாவது ரூல்ஸு ரைட், லோக்சபானா அதுலேயும் 1/4, ராஜ்யசபானா அதுலேயும் 1/4 சரிங்களா. ஸோ அண்டு இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் அவருக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வரும்போது அவருக்கு என்ன பண்ணணும் பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ப்ரியராக 14 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம், உங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அது சம்மந்தமாக விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 14 டேஸ் அட்வான்ஸ்டாகவே நோட்டீஸ் கொடுத்துருவோம் சரிங்களா ரைட். ஸோ அந்த இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும், எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி சரிங்களா. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகணும் இந்தியாவில் போத் ஹவுசஸ். ஸோ எந்த ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அங்கேயும் 2/3 மெஜாரிட்டி
அண்ட் அங்கிருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு அனுப்பி அந்த ஹவுஸ்லயும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆகணும் சரிங்களா ஸோ ரெண்டு ஹவுஸ்மே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாரு இம்பீச்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் சரிங்களா ஸோ எந்த அந்த ரெசல்யூஷன் செகண்ட் ஹவுஸ் வந்து அந்த ரெசல்யூஷன் என்னைக்கு பாஸ் ஆச்சோ அன்னைக்கு அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவரோட ஆஃபீஸ்ல இருந்து இம்பீச் பண்ணிடுவாங்க ரைட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம் பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் சரிங்களா மன்னிப்பு ஸோ அவர் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேப்போம் இல்லைங்களா இப்போ இது எதுக்கு பார்க்க படிக்கிறோம் அப்படின்னா நிர்பயா கேஸ் நிர்பயா கேஸ்ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எல்லா அக்யூஸ்டு பர்சன்ஸுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கருணை மனு போட்டிருந்தாங்க அதாவது மன்னிப்பு தூக்கு தண்டனையிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இது ஒரு பெரிய நியூஸ் ஆனதுனால எல்லாரோட மனுவையும் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் குரூப்பாகவும் பிரசிடென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சரிங்களா ஸோ எதையுமே வந்து அவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பண்ணல ஸோ எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு ரைட் ஸோ இது சம்மந்தமாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் பிரசிடென்ட்டோட பாடனிங் பாடனிங் பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72 சரிங்களா ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டன்ஸ் ரெப்ரைவ்ஸ் ரெமிஷன்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா ரெஸ்பைட்ஸ் ஆர் ரெமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சஸ்பெண்ட் ஆர் ரிமிட் ஆர் கம்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தம் 5 டைப்ஸில் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா எந்த அஃபென்ஸில் ஒருத்தர் ஈடுபட்டாலும் இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த 5 என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா ஸோ பார்டன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுறது அதாவது கம்ப்ளீட்டாக நம்மள அந்த தண்டனையில இருந்து சரிங்களா ஸோ வேற ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பனிஷ்மெண்ட்டு எது நடந்திருந்தாலும் அதுல இருந்து கம்ப்ளீட்டாக நம்மளை மன்னிச்சு மறுபடியும் அதே பொசிஷன்ல நம்மளை வந்து வைப்பாங்க சரிங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது ஒருத்தர் வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து ஏதாவது தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அந்த பதவியிலேருந்து எடுத்து அவருக்கான தண்டனையும் கொடுப்பாங்க ஸோ இப்போ அவரை வந்து பார்டன் பண்ணுறாரு பிரசிடென்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவரோட தண்டனையும் கேன்சல் ஆகிடும் அண்ட் சேம் பொசிஷன் அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரோ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதே பொசிஷன்ல மறுபடியும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துலையுமே சரிங்களா எல்லா பனிஷ்மெண்ட்டும் எல்லா டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருந்தும் கம்ப்ளீட்டாக மன்னிச்சிருந்தது தான் பார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூட்டேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் திங் ஃபார் அனதர் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் விகோரஸ் இம்ப்ரீஸ்மெண்ட் இம்ப்ரீஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா கடுங்காவல் தண்டனை அப்படின்னா அதுல இருந்து நார்மலாக மாற்றுவாங்க சரிங்களா ஸோ அந்த சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா லைஃப் இம்ப்ரீசன் சரிங்களா இல்லை லைஃப் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விகாரஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி விகாரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மல் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ஸோ கம்யூட்டேஷன் ஒரு ஃபார்ம் ஆஃப் இந்த ஒரு ஃபார்ம் தண்டனையிலேருந்து ஒரு ஃபார்ம் வந்து மாற்றிடுவாங்க சரிங்களா ஸோ ரெப்ரைவ் அப்படின்னா டெம்பரரி சஸ்பென்ஷன் இது வந்து டெத் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் சரிங்களா ஸோ நீங்கள் ரெப்ரைவ் அப்ளை பண்ணி அவர் ரெப்ரைவ் கொடுக்குறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட டெத் சென்டென்ஸ் வந்து என்னைக்கு டெத் சென்டென்ஸ் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா ஸோ டெம்பரரியாக வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க ஃபியூச்சரில் வந்து இப்போ அலோவ் பண்ணலாம் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்பைட் என்ன பார்த்தீங்கன்னா லெஸ்டர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சில ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலி டிசேபிள்டு அப்படின்னா ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஸ்டர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா யூஸ்வலாக கொடுத்த பனிஷ்மெண்ட்டோட லெஸ்டர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இதுதான் ரெஸ்பைட் அப்படின்னு சொல்றது ரெமிஷன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க விகோரஸ் இம்ப்ரீசன்மெண்ட்னா விகோரஸ் தான் சரிங்களா நார்மல் இதெல்லாம் நார்மல்லே இருக்கும் பட் அந்த டைம் இருக்கு இல்லைங்களா அந்த டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுவாங்களே தவிர அதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ரைட் பார்டன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மன்னிச்சிடுவாங்க கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒன் ஃபார்ம் வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் தண்டனையாக மாற்றி கொடுப்பாங்க ரெப்ரைவ் அப்படின்னா டெம்பரரியாக டெத் சென்டென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க ரெஸ்பைட் அப்படின்னா லெஸ்டர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸில் ப்ரெக்னன்சி ஃபிசிக்கலி டிசேபிள்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லெஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ரெமிஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணாமல் டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம் ரைட் ஸோ இந்த பிரசிடென்ட் வந்து இந்த பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் சரிங்களா பிரசிடென்ட்டுன்னு சில ஸ்பெஷல் உண்டு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா கோர்ட் மார்ஷியல் மிலிட்டரி கோர்ட்டு கூட தண்டனை கொடுத்தவரை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அங்கேயே மன்னிக்கிற அதிகாரம் உண்டு சரிங்களா ஸோ கோர்ட் மார்ஷியல் பண்ணால் கூட அவர் வந்து அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து யூனியன் பவர் சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லா அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் எது வரைக்கும் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து டெத் சென்டென்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணிங்க டெத் சென்டென்ஸ் வந்து கவர்னர் வந்து பார்டன் பண்ண முடியாது சரிங்களா ஸ்டேட் லா படி ஒருத்தருக்கு தண்டனை வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னாலும் கவர்னர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் வந்து மன்னிப்பு கொடுக்க முடியாது ஸோ டெத் சென்டென்ஸ் அப்படின்னா ஒன்லி பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் போகணும் அதே மாதிரி கோர்ட் மார்ஷியல் மிலிட்டரி கோர்ட்ல தண்டனை வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கும் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் போகணும் சரிங்களா
ரைட். சோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் ஸ்டேட் கவர்னர். சரிங்களா, ஸ்டேட் கவர்னர் இப்போ பிரசிடென்ட் அப்படின்னா ஆர்டிகல் 72, ஸ்டேட் கவர்னர் அப்படின்னா ஆர்டிகல் 161. சரிங்களா, சோ இதுல ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னாடி பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து சென்ட்ரல் லாக் பண்ணுவாங்க, கவர்னர் வந்து ஸ்டேட் லாக் பண்ணுவாங்க. சரிங்களா, சோ இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள ஒரே ஒரு விஷயம். மற்ற ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் இருக்கும், கவர்னர் இருக்காது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டெத் சென்டென்ஸ் அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும், கவர்னர் பண்ண முடியாது. அதே மாதிரி கோர்ட் மார்ஷல், மிலிட்டரி கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து பார்டன் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி பிரசிடென்டால மட்டும் தான் பண்ண முடியும், கவர்னரால பண்ண முடியாது. இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ரைட், நெக்ஸ்ட். சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டனிங் பவர் பிரசிடென்ட் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன டிசைட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணலாம், டிசிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, பார்டனிங் பவர் பிரசிடென்ட் வந்து என்ன ரீசனபிள் டைம் ஃப்ரேம். சரிங்களா, ஒரு மன்னிப்பு, அதாவது இதுல இருந்து கருணை மனு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டைம், ரொம்ப காலம் தாழ்த்தாம ஒரு ரீசனபிள் டைம் ஃப்ரேம்ல வந்து டிசிஷனை சொல்லிடணும். எதாவது நீங்க வந்து அந்த கருணை மனுவை ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள சொல்லிடணும், ரீசனபிள் டைம் ஃப்ரேம்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னா, ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ்ல இதுதான் நடந்தது. சரிங்களா, அவங்க எல்லாருக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வருஷ கணக்கில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டெத் சென்டென்ஸை நிறைவேற்றாமே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ அதனால ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேஸ் போகும்போது சுப்ரீம் கோர்ட் இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணுங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, பெண்டிங்லேயே ரொம்ப நாள் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்காரு பார்த்தீங்கன்னா, லீகாலிட்டி. சரிங்களா, ஸோ அவரை வந்து பிரசிடென்ட் வந்து என் பெட்டிஷனை சும்மாவே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, என்னன்னு பார்க்காமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அது அது சம்மந்தமாக நீங்கள் கோர்ட்டுக்கு போய்க்கலாம், மறுபடியும் ஜுடிஷியல் ரிவியூக்கு போயிடலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சரிங்களா, ஸோ அது மூலியமாக வந்து டிசிஷனை சேஞ்ச் பண்ணலாம் சொல்ல முடியாது, ஒன்ஸ் அகேன் கன்சிடர் பண்ண சொல்லலாம் அவ்வளோதான். சரிங்களா, என்னென்ன அதில் உள்ள பாயிண்ட்டை படிக்காமல் இல்லை சரியாக டிசிஷன் எடுக்காமல் என்ன உடனே வந்து பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவியூக்கு போகலாம். சரிங்களா, அந்த கேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போ சுதாகர் கேஸ். சரிங்களா, எப்போ சுதாகர் கேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ கரெக்டாக வந்து அவங்களோட செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலை வந்து ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஏன் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஜுடிஷியல் ரிவியூ பண்ணிக்கலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டாபிக் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் கேபினெட் கமிட்டிஸ் 2019. சரிங்களா, ஸோ நிறைய பிசினஸ் ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிசினஸ்லாம் நம்ம நடக்கணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ்லாம் நடக்கணும்னா, ஸோ கேபினட் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேபினட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது, அதில் யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் தான். சரிங்களா, ஒன்று பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹோம் மினிஸ்டர் ஹெட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட், இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. கேபினட் கமிட்டி ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத், இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் என்னென்ன டிசிஷன் எடுக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் பிரசிடென்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் டிசிஷன் எப்படி எடுப்பார் பார்த்தீங்கன்னா, கேபினட் கமிட்டியில் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த டிசிஷன் எல்லாமே பிட்வீன் கேபினட் அண்ட் பிரசிடென்ட், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யார் ஒரு கம்யூனிகேஷன் எதுக்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கேபினட் கமிட்டி ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அதர் மீதி இருக்கிற ரெண்டு கமிட்டிக்கு மட்டும் தான் யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. சரிங்களா, கேபினட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் அக்கமடேஷன். சரிங்களா, ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க, மீதி எல்லாத்துக்குமே பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. சரிங்களா, ரைட். ஸோ இந்த கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மெக்கானிசம், சரிங்களா, இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி படி நம்மளோட வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது கவர்மெண்ட் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள், ஆர்டிகல் 75. சரிங்களா, அதே ஆர்டிகல் தான் சொல்லுவோம், கவர்மெண்டோட எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் பிரசிடென்ட்டை கம்யூனிகேட் பண்ண வேண்டியது பிரைம் மினிஸ்டரோட வேலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம், லாங்குவேஜ். சரிங்களா, சொன்ன லாங்குவேஜ் சம்மந்தமாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிந்தி வந்து அபுதாபியில் கோர்ட் லாங்குவேஜாக வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தேர்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அபுதாபி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லா கேஸஸ்க்கும் சொல்லலை அவங்க, அபுதாபி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏற்கனவே அரபிக் இங்கிலீஷ் இது ரெண்டும் கோர்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அது கூட இப்போ வந்து ஹிந்தி இருக்க போகுது. சரிங்களா, ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கேசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக ஒரு வாரத்தில் இருக்குது லேபர் கேசஸ் அப்படின்ட்டு.
அதை நல்லா நோட் பண்ணி படிங்க சரிங்களா. ஸோ எல்லா கேசஸும் அப்படியே நினைச்சுக்க போறீங்க, எல்லா கேசஸ்க்கு வந்து ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ரைட். ஸோ ஹிந்தி வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆயிருக்கு ஃபிஜியில. ஃபிஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ஐலாண்டு, இந்தியன் ஓஷன்ல இருக்கு சரிங்களா. ஸோ ஃபிஜி ரொம்ப முக்கியமானது நமக்கு, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபிஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட மேரிடைம் எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஜியும் ஒரு சென்டரா இருக்கும் ரைட். அதை நம்ம செக்யூரிட்டி படிக்கும்போது படிக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஜியில் வந்து ஹிந்தி வந்து அபிஷியல் லாங்குவேஜாக இருக்கு ரைட். கவர்மெண்ட் இந்தியா வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்தியை வந்து அபிஷியல் லாங்குவேஜாக மாற்றணும் யுனைடெட் நேஷன்ஸில் சரிங்களா. யுனைடெட் நேஷன்ஸ்லேயே வந்து அபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி யுனைடெட் நேஷன்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் லாங்குவேஜஸ் வந்து அபிஷியல் லாங்குவேஜாக இருக்கு இல்லை, அரபிக், இங்கிலீஷ், ரஷ்யன், பிரெஞ்ச், ஸ்பானிஷ் அண்ட் சைனீஸ் சரிங்களா. இந்த ஆறு லாங்குவேஜ் மட்டும்தான் யுனைடெட் நேஷன்ஸில் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கு. ஸோ இதோட ஹிந்தியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் ஃபார் த்ரூ லாங்குவேஜ் டு பி இன்க்ளூடட் இன் ஷெட்யூல் எயிட். ஷெட்யூல் எயிட்டில் வந்து கான்ஸ்டியூஷனலி ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஷெட்யூல் எயிட்டில் இந்த த்ரூ லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. எயிட் ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு 29 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும் சரிங்களா. அவங்களோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், ஆர் கல்ச்சர் சரிங்களா, இது எல்லாமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு அந்த மைனாரிட்டிஸுக்கு ரைட்ஸ் இருக்குது, அது எல்லாமே கன்சர்வ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 29 வேறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், லாங்குவேஜ் இல்லை இதில் எதுவாக இருந்தாலும் எதை பேஸ் பண்ணியும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது மைனாரிட்டிஸ்க்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஷெட்யூல் எயிட்டில் அந்த லாங்குவேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 351 அண்ட் தி லாங்குவேஜ் ஃபார்முலா. இதுதான் நீ பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்னைக்கு கூட சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வராது சரிங்களா. 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அரேஞ்சர் அண்ணா கொண்டு வந்தார் இல்லைங்களா, இருமொழி கொள்கை. ஸோ அந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டரும் கவர்மெண்ட் சர்வாக பேசியிருந்தாங்க சரிங்களா. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிக்காது, ஆல்ரெடி இருக்கிற 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவே வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரைட் பார்க்கலாம். அந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி 2019 இந்த நியூ டிராஃப்ட் இதுக்கு ரீசெண்டாக கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கேபினெட். அண்ட் இந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து சப்மிட் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கன், மறந்துடாதீங்க டாக்டர் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட், அதை பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு ரைட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் அது கூட ரீஜினல் லாங்குவேஜ் சரிங்களா. எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ரீஜினல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்தி கம்பல்சரி அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க சரிங்களா. எடுத்துகிட்டு என்ன அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இங்கிலீஷ் ப்ளஸ் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் ஒன்று, அது கூட நீங்கள் வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த எஜுகேஷனல் பாலிசி, நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி ஆல்ரெடி உள்ளது ரொம்ப பழசு, 1968 உள்ளது. ஸோ இப்போ நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, பட் அதில் சில காம்ப்ளெக்ஸஸும் இருக்குது சரிங்களா ரைட். ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டேஜஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரீஜனல் லாங்குவேஜை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டரி ஸ்டேஜில் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக விகோரஸ்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ப்ரைமரி ஸ்டேஜில் சொல்லலை, செகண்டரி ஸ்டேஜில் கண்டிப்பாக விகோரஸ்லி இம்ப்ளிமெண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ரைட். ஸோ மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் அதாவது ப்ரிஃபரலி சதர்ன் லாங்குவேஜஸ்ஸு, இந்த ஹிந்தி, இங்கிலீஷு இது கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணிக்கலாம். சதர்ன் ஸ்டேட் அப்படின்னா ஹிந்தி எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து நார்த்தர்ன் ஸ்டேட் அப்படின்னா அவங்க ஹிந்தி, இங்கிலீஷ் கூட சதர்ன் ஸ்டேட்டில் உள்ள ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரீஜனல் லாங்குவேஜ் கூட இங்கிலீஷ் கூட ஹிந்தியும் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சதர்ன் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 351 இதான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் ஹிந்தி லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக டைரக்டிவ்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 351 சொல்லுது.
அதை பேஸ் பண்ணி தான் ஹிந்தியை வந்து செகண்டரி லெவலில் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்.